அருளமுதமாக வழங்கப்படுகிறது கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத்த சராயச்ச கண்டிதாக்கில தைத்தியாய ராமாய ஆபன் நிவாரணி ஆபத்துகளை போக்கி நன்மையே நல்குபவன் இராமன் ராமதாசன் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி எப்படி திருமால் திருக்கோயிலில் பெருமாள் கோயிலில் எதிரில் கருடன் இருப்பரோ அந்த பெருமானின் அவதாரமான ராமன் இருக்கும் இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் இப்போது சென்னையில் வேளச்சேரியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பெல் நகர் மேடவாக்கத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் அங்கிருக்கும் ஸ்ரீ ராமபக்த பவ்யஸ்வரூப ஆஞ்சநேயர் ராமபக்த ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க வந்துள்ளோம் ஆஞ்சநேயரை கைகூப்பின திருக்கோலத்தில் சேவித்துக் கொண்டோம் அடுத்து உற்சவர் ராமருக்கு நாம் சென்ற வேளையில் திருமஞ்சனம் நடந்தது அவர்களை சேவித்துக் கொள்ளும் பேர் பெற்றோம் நீங்களும் சேவிக்கலாம் இதோ நடுவில் ராமன் இருபுறத்திலும் இலக்குவனும் சீதையும் ஆஞ்சநேய சுவாமி உற்சவர் திருமஞ்சனமே தண்ணீரால் பாலால் தயிரால் தேனால் சந்தனக்காப்பால் மஞ்சள் பொடியால் என்று வெவ்வேறு செய்யப்படும் திருமஞ்சனத்தின் போது பஞ்சாமிர்த்தத்தால் செய்வதும் வழக்கம் உண்டு அதாவது தேங்காய் துருவல் வெல்லம் சர்க்கரை பழங்கள் முக்கனிகள் இவற்றையெல்லாம் சேர்த்து பஞ்சாமிர்தம் பண்ணுவார்கள் தேனும் பாலும் கன்னலும் நெய்யும் அமுதும் என்றும் ஆழ்வார்பாசரத்தில் கூறுகிறார் அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுவது உண்டு பெருமான் திருமேனியில் நாம் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யும் செய்யும்போது தாரை தட்டு அதாவது ஆயிரம் துளைகள் இருக்கக்கூடிய ஓர் தட்டு செப்பால் இருக்கலாம் வெள்ளியால் இருக்கலாம் தங்கத்தால் இருக்கலாம் அந்த தட்டில் சங்கதாரை பத்மதாரை என் இரண்டு தாரகள் மூலமாக தண்ணீர் சேர்ப்பார்கள் அது அப்படியே பூத்துவாலை தூக்குறா போல பெருமாள் பேரிலே விழும் அது எங்கு பார்த்தாலும் ஒரு நீண்ட அருவியிலிருந்து தூவானம் வீசினால் எப்படி இருக்கும் அதே போலத்தான் இங்கும் பெருமானிடத்தில் அந்த தீர்த்த தாரைக்குள்ளே அந்த அருவிக்குள்ள பெருமானை சேவிக்கும் போது நமக்கே குழு குழு இருக்கும் அவரும் தன்னுடைய சிறந்த பட்டாடகையெல்லாம் விட்டு அழகான மல்லு வேஷ்டியோ அல்லது பருத்தி திருப்பரியட்டமோ இதை கொண்டு நிற்கும் போதே காணக் கண்கோடி வேண்டும் ராமனுடைய திருமஞ்சனம் தரிசித்தோம் அப்போதே சந்தனத்தையும் குங்குமப்பூ மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து இதோ ராமனின் திருமேனியலெல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள் அவருடைய நெஞ்சகத்தை அங்குதானே தாயார் எழுந்தருளியுள்ளார் அந்த திருமார்பில் சமர்ப்பித்து அவருடைய திருமுடி நீண்ட கிரீட்டத்தில் சமர்ப்பித்து இப்படி ஓரோரிடமான மஞ்சள் சந்தனக்காப்பு சேவையும் பெற்றோம் இந்த ராமனுடைய திருமஞ்சனத்தை சேவிக்கும் போது என்ன பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் ராமா இத்தன் அழகான உன் திருமேனியை அப்படியே திரண்டு போட்டு எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாயே எங்களுடைய கண்ணெச்சில் திருஷ்டிப்படாமல் இருக்கட்டும் இதான் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த தான் ஹனுமானே ராமனிடத்தில் வேண்டினார் ஆயத்தாச்சூருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாரு காக்கிமர்த்தம் நவிபூஷித்தாக நாமும் அதே போல வேண்டி ஆர் கண்ணச்சிலும் பட்டுட வேண்டாம் போல சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு இருந்து ஆஞ்சநேய சுவாமி எப்போதும் தொண்டு புரிந்து கொண்டு இருக்கட்டும் இந்த பிரார்த்தனையோடே இனி அதே விட்ட இடத்தில் கிஷ்கிந்தா காண்டம் இருபத்தி நாலாவது சர்க்கத்தை முடிக்க வேண்டும் தாரை வாலி இறந்து விட்டதைக் கண்டு அழுதவள் ராமனை ஏச வந்தாள் ஆனா ஏச வந்த வாயாலே வாழ்த்திப் போனாள் மாமாத்த பாணாசன பானபாணிர் மகாபலக சம்ஹனோபன்னக மனுஷ தேகாப் பிதயம் விஹாய திவ்வேன தேகாப் பிதயேன யுக்தக ராம என்னுடைய கணவனை கொன்ற கையில் இருக்கும் வில் வில்லில் பூட்டி இருக்கும் அம்பு இத்தோடு உன்னை தரிசிக்கிறேன் உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் அவரை அனுப்பித்த இடத்துக்கே என்னையும் அனுப்பித்துவிடு இன்னும் ஒரு பானம் உன்னை பொறுத்த வரைக்கும் ஓரம் பெய்தால் நானும் அழிவேன் ராமன் வியப்போடு தாரையை பார்க்கிறார் பெண்ணை கொல்லலாமா ஸ்திரீவதம் கூடாதே அதை குறிப்பால் உணர்ந்து கொண்ட தாரை பதில் கூறுகிறாள் தப்பா நினைக்காதே ராமா என்னை கொல்வதால் உனக்கு எந்த குற்றமும் வாராது ஏன் யோசித்துப்பார் என்னை கொண்டு போய் என் கணவனோடு சேர்த்து வைக்கப் போகிறீர் சொர்க்கத்தில் அவர் உள்ளார் அங்கு போனவுடன் தேடுவார் தாரை இல்லாமல் அவருக்கு வாழத் தெரியாது இது லோகத்திலேயே பல பேரிடத்தில் பார்க்கலாம் கணவன் இருந்து மனைவி இல்லையானால் கணவன் இன்னு உயிரோடு இருக்கார் ஆனா மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க அதை வாழ்க்க பலவிதங்கள்லயும் கஷ்டம் இதே கணவனுக்கு பிற்பாடு மனைவி இருந்தால் மனக்கஷ்டம் இருக்கும் உண்மை ஆனால் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இராது அவர்களுக்கு அது பழக்கம் தங்கள் காலில் தாங்க நின்று பழக்கம் ஆனால் பல கணவன்களுக்கு தங்கள் தங்கள் மனைவி உதவி எதிர்பார்த்துத்தான் வாழ்ந்திருப்பார்கள் அதனால முன்னால் மனைவி புறப்பு போயிட்டால் தவிக்கிறோம் எப்படி இருப்போம் எப்படி போ நினைக்கிறோம் இல்லையா இப்ப அந்த தவிப்பித்தான வாழ்க்கை இருக்கும் தாரை இல்லாமல் வாலிக்கு வாழ்ந்து பழக்கமே இல்லை கூறுகிறாள் ஹதா கமிஷாமி சமீபமஸ்ய வீர ரமேதவாலி பி சோகம் ந விவர்ணதாம் சமயா வினா பிராப்சதி வீர வாலி ரம்யே நகேந்திரச தடாகவாசே தடாவகாசே தடாப காசே யதாத்வம் ராமா இது உனக்கு தெரியாது இல்ல மனைவி பிரிந்தால் எவ்வளவு துக்கம்ங்கிறது உனக்கு தெரியுமே ராமா நீ பட்டிருக்கே அனுபவசாலி ஆகவே என் கணவனு ரொம்ப துன்பப்படுவார் என்னை கொண்டு போய் அவரோட சேர்த்து வைக்கணும்னா என் அடிச்சுதான் ஆகணும் என்னை கொண்டுட்டியானா குற்றம் வராது ஏன்னா மனைவியை கணவனோட சேர்த்து வைத்த பெரும் உனக்கு கிட்டும் இல்லை ஒருவேளை நீ என்னை கொல்லலேன்னு வச்சுக்கோ அப்ப பெரிய பாப்பம் வரும் ஏன்னா என் கணவனை ஏற்கனவே கொண்டு இருக்கிறாய் மறைந்திருந்து கொன்றாய் அந்த பாபம் நீடித்து நிற்கும் என்னை அனுச்சுட்டியானா அப்ப அந்த பாபத்துக்கு பரிகாரம் தேடினதாகும் என்று கூறுகிறாளே எச்சாபி மன்னேத பவான் மகாத்மா ஸ்ரீகாத தோஷஸ்து பவென் ந மஹியம் ஆத்மேயமஸ்யேதிஹி மாம்ஜெகித்வன் நிரீவத சான் மனுஜேந்திர புத்திர தாரப்பிரதானாத் ஹி ந தானமன்யத்து பிரதிஷ்யத்தேஞானவதாம் ஹி லோகே தாரப்பிரதானாத் ஒரு பெண்ணை அவளுடைய கணவனோடு சேர்த்து வைத்தால் அப்பதான் உனக்கு புண்ணியம் கிட்டும் இத்தனி கேட்டு இருந்த ராமன் ஒரு பக்கமானா சுக்ரீவனே வேண்டி அண்ணனை கொல்லணும்னு சொன்னார் கொன்னாயிடுச்சு பாவரும் ஏன் ராமாயின் அண்ணனை கொன்றாய் எனக்கும் காட்டுக்கு போக வேண்டும் என்று தவிக்கிறார் இதோ தாரை வந்தவள் என்ன கொன்றுவிடு நான் கணவனிடத்தில் போக வேண்டும் என்று வேண்டு இவர்களெல்லாம் என்ன பேசுகிறார்கள் நிதானம் தவறாத ராமன் விவேகத்தோடு பேசுகிறார் மா வீர பாரியே விமதி குருஷ்வ லோகோஹி சர்வோ விஹிதோ விதாத்ரா தம் செய்வ சர்வம் சுகதுக்கோகம் லோகோபிரவித்தேன கிருத்தம் விதாத்ரா பெண்ணே புரிந்துகொள் நீ வீரனுடைய மனைவி அறியாமல் அழாதே புரியாமல் புலம்பாதே இந்த உலகன் பிரம்மாவால் சிட்டிக்கப்படுகிறது அவர் ஆணைப்படி நம்முடைய கர்மத்தின்படி நாம் நடக்கிறோம் இதில் மாறுதல் இல்லை அனைத்தையும் நாமே செய்கிறோம்னு நினைக்காதே தர்மத்தின்படி உலகம் சென்று கொண்டுதான் இருக்கும் அதர்மம் அவ்வப்போது அழியும் தலை தூக்கும் மறுபடியும் அழியும் இப்படித்தான் பிரம்மா படைத்து வைத்திருக்கிறார் இந்த நியதி உனக்கு தெரியாதா சுக்ரீவன் அழுகிறான் நீ அழுகிறாய் எதற்கு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் உன் கணவனுடைய கர்மத்தின்படி அவன் முடிந்து போனான் காலத்தின் கட்டாயம் முடிந்து போனான் திரையோபிலோகா விகிதம் விதானம் நாதக்கிரமந்தே வசகாகி தஸ்ய அனைத்தும் காலத்தின் கையில் பிரம்மத்தின் கையில் தான் உள்ளன உண்மை நாம் அனைவரும் பொம்மைகள்தான் ஆனால் அந்த பொம்மைக்கும் கர்மங்கள் உள்ளன அந்த கர்மத்தின்படி இந்த பொம்மைகளை இறைவன் ஆட்டு நாம் ஆடுகிறோம் கர்த்தா காரயிதா ச என்று கூறி இனி அடுத்த சர்க்கம் இருபத்தஞ்சாவது சர்க்கம் வாலிக்கு ஈமச்சடங்குகள் செய்யப்படுகின்றன சீவாராம் சகலக்ஷ்மண சமானிதம் அப்ரவீது நோக பரிதாபேன ஸ்ரேயசா யுஜதே மிருத மேலும் ராமன் ரெண்டொரு வார்த்தை உபதேசிக்கிறார் யோசித்து பாருங்கள் நீங்க இப்ப சோகப்படுறீர்கள் உண்மை என கைப்பிடித்த கணவன் மறைந்தால் சோகப்படுவோம் ஆனா அது உலக நியத்தியின் படி அதுவே உண்மையாகி விடாது அது முடியும் என ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது வாலியின் உடல் கீழே விழுந்திருக்கலாமே தவிர ஆத்மாவுக்கு ஏதிவு லோகவிருத்தம் அனுஷ்டேயம் கிருதம்வோ பாஷ்பமோ மோக்ஷணம் போதும் அழுதத நிறுத்துங்கள் புரிஞ்சுங்கோ நியதிக் காரணம் லோகே நியதி கர்ம சாதனம் ஒரு கர்மத்தை செய்கிறோம்னு சொன்னால் நாமேவா செய்து விடுகிறோம் நாம் இறைவன் தூண்டுகிறான் அது மட்டுமல்ல இத்தனை பிறவிகளில் நாம் என்ன கர்மத்தை சேர்த்து வைக்கிறோமோ அதன்படிதான் செயல்படுகிறோம் ந கர்த்தா கஷ்டித் கஷ்டச்சின் நியோகேனாபி பி சேஸ்வர சுவாவே வர்த்ததே லோக தச கால பாராயணம் கர்த்தா நானே செய்பவன் அல்லன் நான் நான் பெருமான் கையில் இருக்கும் ஒரு கருவி ஆகிறேன் அவர் தான் செய்விக்கிறார் ஆனால் அவர்தான் செய்விக்கிறார் குற்றம் பண்ணச் சொல்லி அவர் தூண்டவில்லை அந்த முடிவை ஜீவாத்மா தான் எடுக்கிறான் அப்ப ஆத்மாவுக்குன்னு ஒரு இன்டிபென்டென்ஸ் ஆத்மாவுக்குன்னு ஒரு சுவாத்திரம் உண்டு அதனடியாகத்தான் செயலாற்றுகிறான் அமர்ந்திருக்கவேதான் இந்த பந்துத்துவம் நால சாஸ்தி பந்து ந நித்திரஜாதி சம்பந்த காரணம் ஆத்மனோவச பகவானையே காலங்கிறார் ஆத்மாவ காலம்னு சொல்றார் அவனுடைய ஆணைக்குட்பட்டுத்தான் நாம் இருக்கிறோம் உறவோ உற்றாரோ நண்பனோ ஆத்மாவோ பரமாத்மாவோ எதையும் பார்க்க மாட்டார்கள் இதஸ்வாம் பிரகிருதியும் வாலி கத பிராப்த அவனுடைய செயல்பாட்டின் விளைவை வாலி சந்தித்தான் ஏஷாவை யாம் யாம்கதோ ஹரியூதபஹா இனிமே பக்கத்தில் இருக்கிற குரங்குகளை பாருங்கள் அவர்களுக்கு தலைவன் வேண்டாமா இதோ சுக்ரிவா நீ பட்டாபிஷேகம் செய்து கொள் அடுத்த அங்கத பெருமானுக்கு எவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் இளவரசி பட்டம் கட்டு இது ராமனின் திருவுள்ளம் லக்ஷ்மணன் வாய் திறந்து கூறுகிறார் முதல்ல வாலிக்கு சடங்குகளை முடிப்போம் பிற்பாடு சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வோம் கிடுகிடுவென்று நீண்ட பல்லக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது கிருதம் தைலமதோகந்தான்யச்சாத்திர சமனந்தரம் நிறைய நெய் சந்தனக்கட்டகள் அகருகள் தைலம் கந்தம் முதலான அனைத்தும் கொண்டு வைத்தார்கள் ஆதாய ஆதாயஷிபிகார தாரன் என்னும் குரங்கு சிபிகா பல்லக்கு பல்லக்க கொண்டு வச்சு அதில் வாலி எழுந்துரளப் பண்ணப்பட்டான் அங்கிருந்து தூக்கி சென்றார்கள் சிதை ஏற்படுத்தப்பட்டது கோஷந்த கோஷந்தருணஸ்வநாக வனானி கிரயச்சைவ விக்ரோஷந்தீவ சர்வத புலினே கிரிநதாஸ்து விவிக்தே ஜலசம்புதே சிதாம் சக்ருசுபஹவோ வானரா வனச்சாரிண சிதை மூட்டப்பட்டது அங்கத பெருவான் வாலி தன் தந்தைக்கு ஈமச்சடங்குகளை செய்தார் சுத்தியிருக்கும் காடே பேரிடியில் அழுமா போலே வாலி அனுப்பப்பட்டான் தத்தோக் விதிவத்தா சோபசவ்யம் வாலினம் அக்ர பௌருஷம் வரேண புஷாகதம் பிரதீப்ய தீப்தாக்னி சமோஜசம் ததா சலக்ஷ்மணம் ராமம் உபேயிவான் ஹரிஹி அத்தோடே வாலியனுடைய சரித்திரம் முடிந்தது அடுத்து ராமன் பக்கத்தில் இருக்கும் சுக்ரீவனிடத்தில் சொல்றார் இனி உனக்கு பட்டாபிஷேகம் அங்கதனுக்கு இளவரசி பட்டம் இருபத்தி ஆறாவது சர்க்கம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண சொல்லி பிரார்த்திக்கிறார் ஹனுமான் ராமனிடத்தில் கேட்கிறார் நீதான் பண்ணி வைக்கணும் பிராஞ்சலிர் வாக்கியம் ஹனுமான் மருதாத்மஜா பகத் பிரசாதா பித்ரு பித்பைதாமகம் மகது வானராணாம் சுதம்ஷ்டானாம் சம்பன்ன பலசாலினாம் உன்னுடைய அருளால்தான் மறுபடியும் சுக்ரீவனுக்கு இடம் கட்டித்து இதோ வானரங்கள் அத்தனையும் காக்கப்பட்டார்கள் ஆகவே குருஷ்வ சுவாமி சம்பந்தம் வானரான் சம்பிர ஏவமுக்தோ ஹனுமதா ராகவ பரவீராக நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அனுமான் கேட்டார் ராமன் பதில் சொல்றார் என் தந்தையினிடத்தில் பதினாலு ஆண்டுகளுக்கு எந்த நகரத்துக்குள்ளும் பிரவேசிக்க மாட்டேன் காட்டிலும் தோட்டத்திலும் கிராமத்திலும் தான் இருப்பேன் என்று சூளுரைத்து விட்டு வந்திருக்கிறேன் பிரத்யவாஜ ஹனுமந்தம் புத்திமான் வாக்கிய கோவிதா சதுர்தசமா சோமிய கிராமம் வா எதிவா புறம் கிராமத்துக்குள்ளோ புறம் பட்டணத்துக்குள்ளோ செல்ல மாட்டேன் ஆகவே நீங்கள் உள்ளே போங்கள் ஆனந்தமாக கிஷ்கிந்தையில் பிரவேசித்து பட்டாபிஷேகத்தை செய்யுங்கள் பூர்வோயம் வார்ஷிகோ மாசா ஸ்ராவண சலிலாகமாக இப்ப மாசம் மழைக்காலம் தொடங்குகிறது இனி நாலு மாசத்துக்கு சீதையை தேடி போவது முடியாது குரங்குகளால தேட முடியாது சிரவண மாசம் என்கிறார் ஆடின்னு கொள்ளலாம் ஆவணின்னு கொல்லலாம் இப்ப ஆவணி புரட்டாசி ஐபிசி கார்த்திகை இந்த நாளு மழையே சொல்லலாம் இல்ல வடக்கெல்லாம் போனோம்னு வச்சுங்க ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த நாலு மாசம் மழைக்காலம் நான் தங்கியிருக்கிறேன் முடிந்த பிற்பால் நீ வா சீத்தையை தேடி போவோம் அதுவரை அங்கிருக்கிறேன் கார்த்திக மாசம் தேடுவோம் கார்த்திகேய சமனு பிராப்தே யத ஏஷண சமய சௌமிய பிரிவேஷ சொம் சோமாலயம் சரின்னு எல்லாரும் கிருஷ்கந்தைக்குள்ளே போனார்கள் சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்தது சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன வசவோ வாசவம் யதா அபிஷிக்தேது சுக்ரீவே சலிலே சகசிராட்சம் அபிஷித்தேதுவேங்கவாஹ பிரச்சுருஷுர் மகாத்மான ஓர் பக்கத்தில் ராமன் பிரசரவணகிரிக்கு வருகிறார் அந்த புறத்தில் மகாராஜா சுகிரீவன் நாட்டை ஆளத் தொடங்குகிறார் மேலே என்ன நடந்ததுன்னு பார்